சேலத்தில் காவல்துறையினரால் ரவுடி சச்சின் சுட்டு கைது செய்யப்பட்டது தொடர்பாக மாநகர காவல் ஆணையர் அமல்ராஜ் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். ஒரு கேங்காக இணைந்து அவர் எதிர் கேங் மெம்பர்ஸை தாக்கும் கும்பலை கைது செய்வதற்காக அவர்கள் முயற்சித்துக் கொண்டிருந்தார்கள். நேற்று இரவு இந்த விடியற்காலை சுமார் 3 மணி அளவில் அவர்களுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் இந்த தனிப்படை சோமங்கலத்திலிருந்து தாம்பரம் செல்லும் பாதையில் இந்த குற்றவாளிகள் ஒரு 2 சக்கர வாகனத்தில் திருட்டு வண்டியில் வந்து கொண்டிருப்பதாக அவர்கள் கிடைத்த தகவலின்படி வாகன சோதனையில் ஈடுபட்டார்கள். அப்பொழுது அங்கு வந்த குற்றவாளிகள் இன்ஸ்பெக்டர் நிறுத்த செல்லியும் வண்டியை நிறுத்தாமல் வேகமாக ஓட்டி அதையும் மீறி அவர்களை தடுத்து நிறுத்த முற்பட்ட போது அந்த கையில் வைத்திருந்த நாட்டுக்குடி வெடிகுண்டை போலீஸை நோக்கி வீசியிருந்தார்கள். அதிர்ஷ்டவசமாக அந்த நாட்டு வெடிகுண்டு வெடிக்கவில்லை. அவர்களை பிடிக்க முயற்சித்த போது அந்த இன்ஸ்பெக்டருடன் வந்த காவலர் பாஸ்கர் என்பவர் மீது தாக்குதல் நடத்தின அந்த குற்றவாளிகள் மீது இன்ஸ்பெக்டர் அந்த காவலரை பாதுகாப்பதற்காகவும் அந்த குற்றவாளியை பிடிப்பதற்காகவும் அவனுடைய காலை நோக்கி சுட்டு அவனை பிடித்தார். அவனை விசாரித்த போது அவன் சச்சின் என்ற ஒரு கொலை குற்றவாளி என்பது தெரிய வந்தது. அவன் மீது ஏராளமான வழக்குகள் நிலுவையில் இருக்கின்றது. கொலை வழக்கு, மிரட்டி பணம் பறித்தல் வழக்கு, 307 ஆட்களை கொலை முயற்சி செய்யக்கூடிய வழக்கு, இப்படி பல வழக்குகள். அவன் ஏதோ ஒரு நபரை கொலை செய்வதற்காக வந்ததாகவும் தெரிய வருகிறது. அவனுடன் வந்த இன்னொரு குற்றவாளி பாரத் என்ற நபர், அவன் அந்த இடத்தை விட ஓடிவிட்டான். அவனை பிடிப்பதற்காகவும் முயற்சியை மேற்கொண்டு வருகிறது. விரைவில் அவனையும் பிடிப்போம். இதே மாதிரி குற்ற வழக்குகளில் ஈடுபடுபவர்கள், குறிப்பாக மிரட்டி தொழிலாளர் தொழிலதிபர்களை மிரட்டி பணம் வசூலித்தல், கொலையை முயற்சி செய்தல், ரவுடிகளாக இணைந்து கேங் கொலைகள் ஈடுபடுபவர்கள் மீது மிக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.